வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொட்டேஷன் ஓகேவா. முயற்சியும் பயிற்சியும் அனுபவிக்க முடியாதவனால் வெற்றி என்பதை அனுபவிக்க முடியாது. சோ கண்டிப்பா ஒருத்தனுடைய வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா முயற்சியும் பயிற்சியும் அப்படின்றது கண்டிப்பா தேவை. சரி ஓகே வாங்க, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே மண்டலங்கள் மற்றும் தலைமையிட பாக்கிறோம். சோ கண்டிப்பா வரப்போற TNUSRB போர்டு அதாவது பிசி எக்ஸாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு மார்க் கண்டிப்பா கேட்பாங்க. சோ நான் பிரிச்சு கொடுக்குறேன் எதுக்காக அப்படின்னா, சில பேருக்கு எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி மார்க் கவர் பண்றதுன்னு தெரியாம மொத்தமா படிப்பாங்க. சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸா நம்ம எடுத்து எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு மார்க் கண்டிப்பா முக்கியம், கண்டிப்பா வரும் அப்படின்ற டாபிக் தான் எடுத்து நான் கொடுக்குறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மண்டலங்கள் தலைமையிடங்கள். நம்பர் ஒன் வடக்கு ரயில்வே. நம்பர் ஒன் வடக்கு ரயில்வே இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதுடெல்லி. புதுடெல்லியில்தான் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு ரயில்வே இருக்கு. ஓகே நம்பர் டூ வடமேற்கு ரயில்வே. வடமேற்கு ரயில்வே வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர்லதான் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு ரயில்வே. இப்ப நீங்க நல்லா பாக்கணும், வடக்கு ரயில்வே அப்படின்னு சொன்னா புதுடெல்லி, வடமேற்கு ரயில்வேனா ஜெய்ப்பூர். சோ இது ரெண்டு மட்டும் கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வட மத்திய ரயில்வே. வட மத்திய ரயில்வே அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அலகாபாத். வட மத்திய ரயில்வே எங்க இருக்கு, அலகாபாத்ல இருக்கு. தென் நம்பர் போர் வடகிழக்கு ரயில்வே. வடகிழக்கு ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கோரக்பூர். வடகிழக்கு அதாவது வடகிழக்கு ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கோரக்பூர். சோ இப்ப நாலு பாத்துக்கோம் என்னென்ன அப்படின்னு சொன்னா வடக்கு ரயில்வே புதுடெல்லி, நெக்ஸ்ட் வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், தென் வட மத்திய ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அலகாபாத், தென் ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். சோ நாலு பாத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வடகிழக்கு எல்லை ரயில்வே. வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கவுகாத்தி. வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கவுகாத்தியில இருக்கு. தென் சிக்ஸ்த் ஒன் கிழக்கு ரயில்வே. கிழக்கு ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கொல்கத்தா. சோ கவுகாத்தி அண்ட் கொல்கத்தா ரெண்டு வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். சோ வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்படின்னு சொன்னா கவுகாத்தி, கிழக்கு ரயில்வே அப்படின்னு சொன்னா கொல்கத்தா. ஓகேவா. நம்பர் செவன் கிழக்கு கடற்கரை ரயில்வே. கிழக்கு கடற்கரை ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா புவனேஸ்வர் அதாவது புவனேஸ்வர்ல தான் இருக்கு. எது அப்படின்னு சொன்னா கிழக்கு கடற்கரை ரயில்வே. நெக்ஸ்ட் நம்பர் எயிட் கிழக்கு மத்திய ரயில்வே. கிழக்கு மத்திய ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னா ஹசிபூர். ஓகேவா எங்க இருக்குன்னா ஹசிபூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் நைன் மேற்கு மத்திய ரயில்வே. மேற்கு மத்திய ரயில்வே எங்க இருக்குன்னா ஜபல்பூர். ஜபல்பூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மத்திய ரயில்வே இருக்கு. டென்த் ஒன் மத்திய ரயில்வே. மத்திய ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மும்பை. எனக்கு சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்ட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை ரயில்வே அதாவது மத்திய ரயில்வே. நம்பர் லெவன் மேற்கு ரயில்வே. மேற்கு ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மும்பை அதாவது சச்கே அப்படின்ற இடத்துல வந்து இருக்கு. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் டுவெல்த் ஒன் தெற்கு ரயில்வே. தெற்கு ரயில்வேனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னை. தெற்கு ரயில்வேனா என்ன அப்படின்னு சொன்னா சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் தென் மத்திய ரயில்வே. தென் மத்திய ரயில்வே அப்படின்னு சொன்னா எங்க இருக்குன்னா செகந்திராபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பாத்தீங்களா அங்க இருக்கு. எது அப்படின்னு சொன்னா தென் மத்திய ரயில்வே. தெற்கு ரயில்வே அப்படின்னு சொன்னா சென்னை, தென் தென் மத்திய ரயில்வே அப்படின்னு சொன்னா செகந்திராபாத். தென் ஃபோர்டீன் அதாவது பதினாலு தென்கிழக்கு ரயில்வே. தென்கிழக்கு ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கொல்கத்தா. தென்கிழக்கு ரயில்வே எங்க இருக்குன்னா கொல்கத்தா. தென் ஃபிஃப்டீன்த் ஒன் அதாவது பதினஞ்சு தென்மேற்கு ரயில்வே அப்படின்னா ஹுப்ளி. தென்மேற்கு ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஹுப்ளில இருக்கு. ஓகேவா. தென் சிக்ஸ்டீன்த் ஒன் தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென்கிழக்கு மத்திய ரயில்வே எங்க இருக்குன்னா பிளாஷ்பூர். பிளாஷ்பூர்ல தான் இருக்கு. எது அப்படின்னு சொன்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென் செவன்டீன் அதாவது பதினேழு கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நவி மும்பை. கொங்கன் ரயில்வே எங்க இருக்கு இதுலயே பார்த்தா இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. கொங்கன் ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நவி மும்பை. சோ இப்ப பாத்தீங்கன்னா எதுல பாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா பதினேழு பாத்திருக்கோம் மண்டலங்கள் மற்றும் ரயில்வே தலைமையிடம் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது நீங்க தனித்தனியா வடக்கு அப்படின்றத வரதெல்லாம் தனியா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிழக்கு வரதெல்லாம் பார்த்துட்டு மேற்கு. மேற்கு வந்து எங்க இருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு ஒரு மேற்கு மத்திய ரயில்வே ஜெய்ப்பூர் இருக்கு. நெக்ஸ்ட் மேற்கு ரயில்வே எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு சச் கேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு தென் தெற்கு தென் அப்படின்ட்டு எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு படிச்சீங்கன்னா லாஸ்ட் வந்தா என்ன அப்படின்னா கொங்கன் ரயில்வே நவி மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு பார்த்த வித்தியாசமா என்ன அப்படின்னா மத்திய ரயில்வே மும்பை எங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி முனையம் இந்த இடத்துல இது எங்க இருக்குன்னா மும்பையில இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்த்தோம் மும்பை சச் கேட் அது பார்த்தோம் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேற்கு ரயில்வே. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறது எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதாவது ரயில்வே அதுக்கப்புறமேட்டுக்கு அது இருக்கக்கூடிய இடம் அதாவது தலைமையிடம் எங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ ஒன் மோர் டைம் பாத்துக்கோங்க இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகேவா. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா பதினேழு இருக்கு. ஓகேவா. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.